எப்படி இருக்கீங்க பொங்கலுக்கு ஒரு படம் வருதுனாவே அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு படமே உங்களுக்கு ஒரு பொங்கலுக்கு ஒரு பரிசாக வர கிடைக்கிறது அது எப்படி இருக்கு உங்கள்கிட்ட அந்த ஃபீல் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதிர்பார்க்கல இதெல்லாமே கடவுளோட பிளான் அப்படிங்கிறத நம்புகிறோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறது ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டெபியூ தேட்டரில் வருதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கனவு நிறைவேறுது ஸோ அதுக்கான காரணமாக இருந்தால் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய ப்ரொடியூசர் மெயினான முக்கியமான ஒரு காரணம் அவர் என் மேலே நம்பிக்கையை வச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள இல்லை அப்படி இல்லாமல் எனக்கு அவர் தெரிய வந்துச்சு எங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு என்னை நம்பி எனக்காக ஆக்சுவலி தேட்டரில் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு ஐஎம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் எல்லா நன்றியும் கடவுளுக்கு அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் அவர்களுக்கு வந்து இந்த படம் அதாவது உங்களுக்கும் ஃபஸ்ட் படம் அந்த பிக் ஸ்க்ரீனில் வருது அப்படின்றது ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஓடிடி போயிடுது ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் படம் ஒரு லக்கா என்ன நீங்க ஒரு ஹீரோவா நீங்கள் ஷார்ட் பண்ணியிருக்கீங்க ஆல்பம் ஆல்பம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஷார்ட் அப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படியே நம்ம கனவு இல்லையா அது நடக்கும்போது என்னால் நம்ப முடியல ஃபஸ்ட்டு நடக்குது நடக்குது அன்றைக்கெலாம் பீட் அடிச்சுட்டே பயங்கரமாக ஃபுல்லாக பம்பாயிட்டே இருந்துச்சு நம்ம முடியல என்னால் ஏன்னா நிறையா டவுன்ஸ் பார்த்துருக்கோம் ஏமாற்றங்கள் பார்த்துருக்கோம் நிறையா பார்த்துட்டு வந்துட்டு உண்மையிலேயே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயம் நடக்குது ஒரு நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு நல்ல ஒரு டேரக்டர் மியூசிக் டைரக்டர் ஒரு க்ரூ எங்கள் சினிமோடகிராஃபர் ஆன் தி ஹோலாகவே எல்லாருமே ஒரு லைக்கினோம் ஒரு நமக்கே ஒரு பார்க்கும்போது ஒரு ப்ரௌட் ஃபீல் இருக்கும் தெரியுங்களா ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்ம இருக்கோண்டா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து லைக் லைஃப்பில் ஹாப்பியஸ்ட் அந்த டைம் அதுதான் அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு இவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் என் மைண்டில் இருக்குது என் மனசில் ஆழமாக பொதிஞ்சிருக்கு அது இன்னொரு அஜித்குமாரோட சாங்லேருந்து இருந்து வர ஒரு லிரிக்னா அந்த டைட்டில் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த இயற்கில்லை ஒரே தான் அதான் சொல்லணும் அந்த நீங்களே சொல்லிட்டீங்க சார் கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது அவரோட கம்பேரே பண்ணிடாதீங்க என்றைக்குமே அவருக்குன்னு லைக் அந்த இடம் இருக்கு வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அவரை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன் அந்த மனுஷன் இப்போவும் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு ஸ்டண்ட்டு இன்ட்டு அப்படின்னு அவராக பண்ணுறாரு அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நான் அவர்கிட்ட நிறையா பார்த்துருக்கேன் அண்ட் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அவரோட படத்துலேருந்து ஒரு போது எனக்கு பெரிய ஒரு ப்ளஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா என்ன சொல்ல போகிற கேட்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் வரும் உங்களுக்கு யாருமே ஈ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி அது கேட்டாலே எல்லாத்துக்கும் டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த அந்த வேர்டில் என்ன சொல்ல போகிறேன் ஸோ சாரோட இதில் கிடச்சது எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங் தான் எங்களுக்கு ஒவ்வொன்றா அமைஞ்சுதுங்க எதுவுமே பிளான் பண்ணி எதுவுமே கிடையவே கிடையாது என்னோட ஒரு மியூசிக் வீடியோவில் கூட ஆக்சுவலி சும்மா எதார்த்தமாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்கப்போ என்ன சொல்ல போயிருந்தேன்னு சொல்லியிருப்போம் ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் படம் பேர் என்ன சொல்ல போகிறேன் ஏய் என்னடா இது இது எல்லாமே ஒரு யூனிவர்சல் திங் தான் நம்ம நமக்குன்னு எல்லாமே வரும் கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக அமையும் நடக்கும் அதுதான் உண்மை ஃபஸ்ட் ரெண்டு ஹீரோயின் யார் இவங்க வாயாடி இவங்க சாஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மறைக்கிறாங்க ஆக்சுவலி தேஜ் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா அவங்க படப்படப்பட படப்படம்னு எல்லாத்துட்டியும் நல்லா பேசுவாங்க என்னையும் பேச வச்சாங்க ஓப்பனப்பாகவே ஆகலை அவங்கக்கிட்ட எனக்கே தெரியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க என்கிட்ட எனக்கும் தெரிஞ்சு எனக்கு எனக்கு கொஞ்சம் இனிஷியலி எனக்கு ஒரு டைம் வேணும் எனக்கு எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸோ இவங்க அந்த மாதிரி இருந்தாங்காட்டி தான் என்ன ஈஸியாக அங்கே செட்டில் எனக்கு ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அண்டு அவந்திக்காவும் வந்துட்டு அவங்களுக்கு லாங்குவேஜ் மட்டும்தான் பெரிய ஒரு பேரியராக இருக்கும் பட் அவங்களுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மர் ஸோ பர்ஃபார்மென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சாஃப்ட்டுன்னு ஆக்சுவலி அவங்க சாஃப்ட்டுன்னு சொல்லலாம் அவங்க வந்துட்டு சாஃப் எனக்கு என்ன மேமி அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியுதுனால அவங்களோட லாங்குவேஜில் அவங்க ஹிந்தி பேசும்போதோ இதுவோ இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரில ஸோ அதனால் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல அவங்க லாங்குவேஜ் ஸோ அதனாலே என்னால் ப்ராப்பராக சா சாஃப்ட்டாக இல்லை இல்லை ரொம்பவும் படப்படன்னு பேசுகிறாங்களான்னு என்னால் அது

கேட்குறதுக்கு அந்த பேர் ரொம்ப க்யூட்டு பொண்ணு க்யூட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியே அமைஞ்சிருச்சு எல்லாம் அமைஞ்சது தான் அப்படி அண்டு அதில் அனிசர் பாடியிருக்காரு இதை விட பெரிய பிளேஸ் என்னவாக இருக்க முடியும் அந்த சாங்கில் பெரிய ஒரு பிளேஸ் அந்த சாங்கில் அவரோட வாய்ஸ் ஸோ எல்லாமே இட் ஹாப்பண்ட்டுங்க இட்ஸ் ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் அந்த மாதிரி தான் அவர்களுக்கு இந்த படத்துக்கு